சென்னை இந்திய வானிலை மையம் புயல் எச்சரிக்கை மையத்தின் முன்னாள் இயக்குனர் ரமணன் நம்மிடையே இருக்கிறார், அவருடமே பேசுவோம். சார் வணக்கம். இப்ப ஃபிங்கல் புயல் வந்து உருவாயிருச்சுன்னு சொல்றாங்க, நாளை கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு நாளாவே மழை பெய்யும் அப்படின்னு சொன்ன இடத்துல மழை பெய்யல, அதனால பொய்த்து போனதோ அப்படிங்கிற ஒரு கூட்டு இருந்த நிலையில இப்ப உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. மழை எப்படி சார் இருக்கும், எந்தெந்த பகுதியில இருக்கும்? அதாவது முதல்ல அது உருவானது வந்து தமிழ் பாதையாக உருவானதுலாம் இலங்கைக்கு தெற்கே தான். அந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு ஃபீடர் பேண்டு ஒன்று வந்து தம் மெட்ராஸில் வந்ததுனால தொடர்ந்து இருக்கும்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை, அடுத்தது வந்து அது வடக்கு நோக்கி நகர்ந்தது. அதன்படி இப்பொழுது நீங்கள் சொல்வதன் மூலம் தான் தெரிந்து கொண்டேன், அது புயலாக மாறிவிட்டது என்று பெயரிட்டப்பட்டுள்ளது ஃபெங்கல் என்று. அடுத்தது வந்து நம்ம கரையை நோக்கி தான் வரும். எங்கே கரையை கடக்கிறது என்பது வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கணும். காரணம் என்னென்னா, இந்த கணினி சார்ந்த கணிப்புகள் இதான ஒவ்வொரு இடத்த கொடுக்கும். ஆனால் வானிலை பொறுத்தவரைலும் மையத்தை பொறுத்தவரைலும் மணிக்கு ஒரு முறை ஒவ்வொரு வானிலை கூடத்திலும் எந்த அளவுக்கு மாறுபாடு உள்ளது காற்றின் அழுத்தத்திலும் பார்ப்பாங்க. P24 hours ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. எங்கே அதிகமான மாறுபாடு உள்ளதோ அதற்கு அண்மையில் தான் கடக்கும்னு தெரியும். ஸோ அதை அவர்கள் அறிவிப்பார்கள். ஸோ அதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் எங்கே கரை கடக்கிறதுன்றது. அடுத்தது கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள்லாம் முதலில் மழையை கொடுக்கும். அதன் பிறகு உள்ளே பயணித்து அது அரபிக்கடலை நோக்கி செல்வதன் காரணத்தினால மற்ற பகுதிகளுக்கும் குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ டெல்டா மாவட்டங்கள் நல்ல மழை பெய்யும் சொல்லியிருந்தாங்க, மழை இருந்தது, ஆனால் இப்போ நேற்றியெல்லாம் மழை குறைந்திருக்கு. சென்னையில் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வட கடலோர மாவட்டங்கள் மட்டுமின்றி டெல்டா மாவட்டங்களுக்கும் எதிர்பார்க்கலாமா? சென்னை தவிர்த்து வேற எந்தெந்த மண்டலத்திலாம் மழை எதிர்பார்க்கலாம்? டெல்டாவும் வட கடலோர மாவட்டம் தான். ஸோ அதனால டெல்டா கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது எவ்வாறு பயணிக்கிறதுன்னு பார்க்கும்போது அரபிக்கடலை நோக்கி பயணிக்கிறதுன்னு சொல்கின்றார்கள். ஸோ அதனால் உள் மாவட்டங்களுக்கு அதன் பிறகு மழை வரும், கொஞ்சம் அதிகரிக்கும். அதன் பிறகு அரபிக்கடலை நோக்கி அடையும். அரபிக்கடலை அடைந்தால் கூட ஈரமான வங்கக்கடல் காற்றின் அது நீர்ப்பதனால வட மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம், தவறே இல்லை. இது எப்படி சார், கனமழையாக இருக்கும், அதீத கனமழையாக இருக்குமா, எந்த மாதிரியான மழை எதிர்பார்க்கலாம் சார்? பொதுவாக இந்த நிகழ்வுகள்லாம் கரையோரம் வரும்போது கடலோர மாவட்டங்களும் கனமழை எதிர்பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதிகம் வந்து மிக கனமழை என்பது கனமழையாக மாறும், அடுத்த மிதமான மழையாக மாறும். அது மாதிரி படிப்படியாக குறையும். அந்த கடலோர மாவட்டங்களில் உள் மாவட்டங்களை அதிகரிக்கும். அப்படியே நாங்கள் வந்து அரபிக்கடல் போகும். அதுதான் இப்போ நாளை கரையை கடக்கும்னா எத்தனை நாட்களுக்கு இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம், எத்தனை நாட்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? பொதுவாக அது கரையை கடப்பது கடந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்கள் பயணிக்கும். அப்படி தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, அப்புறம் அரபிக்கடலும் போகும். ஸோ அதை போது கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியோட நான் ஐஸ்வர்யா கோவையில் இருந்தேன்.